தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி 292 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அக்கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற கட்சித் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடியை தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கான கடிதத்தை கூட்டணித் தலைவர்கள் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனிடையே நாளை மறுநாள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய எம்பிக்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணி கட்சிகள் தங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் கூடி ஆலோசனை நடத்தி வருகின்றன. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா, தேசியவாத காங்கிரசின் சரத்பவார், திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின், சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ், ராஷ்டிரிய ஜனதாதளத்தின் தேஜஸ்வி யாதவ், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சம்பாய் சோரன், தேசிய மாநாட்டுக் கட்சியின் உமர் அப்துல்லா உள்ளிட்ட தலைவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தில் மத்தியில் ஆட்சி அமைக்க முயற்சிப்பதா அல்லது வலுவான எதிர்க்கட்சியாக செயல்படுவதா என்பது குறித்து ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியானதைத் தொடர்ந்து தற்போதைய மத்திய அமைச்சரவையின் கடைசி கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்றது. அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். அதில் தற்போதைய மத்திய அரசின் பதவிக்காலம் முடிவடைவதையடுத்து அமைச்சரவையை பதவி விலகுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று தமது தலைமையிலான அமைச்சரவையின் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் வழங்கினார். அதனை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் புதிய அரசு பதவியேற்கும் வரை பிரதமரும் அமைச்சர்களும் பதவியில் நீடிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். 17வது மக்களவையை கலைக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். 18வது மக்களவைக்கான தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் தற்போதைய மக்களவையை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் 17வது மக்களவையை கலைக்க ஒப்புதல் அளித்துள்ளார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் நீலகிரி தொகுதியில் தமக்கு ஆதரவளித்த வாக்காளர்கள் அனைவருக்கும் அத்தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சருமான எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்தியில் 3வது முறையாக ஆட்சியமைப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சியின் அதிகாரபலம் பணபலத்தை முறியெடுத்து பாஜக கூட்டணி அசைக்க முடியாத சக்தி என்பதை வாக்குகள் மூலம் நிரூபித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் பிரதமர் மோடி மீது கொண்டுள்ள பெரும் நம்பிக்கையை இந்த தேர்தல் உறுதி செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நீலகிரி தொகுதியில் தாம் வெற்றி பெறாவிட்டாலும் அதனை தமது தொகுதியாகவே நினைத்து பணியாற்ற இருப்பதாகவும் எல் முருகன் உறுதிபட தெரிவித்துள்ளார். 2026 தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் பாஜக வெற்றி பெறாவிட்டாலும் 11%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருப்பதாக கூறினார். கோவை தொகுதியில் தாம் வெற்றி பெறாதது பற்றி குறிப்பிட்ட அவர், படிப்படியாகத்தான் முன்னேற முடியும் என்றார். திமுகவின் வாக்குகள் 6% அளவுக்கு குறைந்துள்ளதையும் அண்ணாமலை சுட்டிக்காட்டினார். காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் என இஸ்ரேல் உறுதியளிக்க வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பினர் விருப்பம் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான சண்டையை நிறுத்த பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக வெளியேறும் வரை இஸ்ரேல் மற்றும் உலக நாடுகளின் எவ்வித கோரிக்கைகளையும் ஏற்க முடியாது என்று ஹமாஸ் அமைப்பின் மூத்த தலைவர் ஒசாமா ஹம்டன் தெரிவித்துள்ளார். தாங்கள் விடுவிக்கும் பணைய கைதிகளை பெற்றுக்கொண்ட பிறகு இஸ்ரேல் தங்கள் மீது மோசமான தாக்குதலை நடத்தும் என்று கூறியுள்ள அவர், போர் நிறுத்தத்தை முழுமையாக அமல்படுத்தி காசாவில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஒசாமா ஹம்டன் தெரிவித்துள்ளார்.